வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடலை மாவு மைதா ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டுருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இது கடுப்புல கடாய் வச்சுட்டு அரை டம்ளருக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 300 ml பிடிக்கிற டம்ளர் அளவில் தான் நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே அரை டம்ளருக்கு நெய் சேர்த்துட்டதுக்கப்புறம் அது சூடாக விடுவோம். சூடாகட்டும். அதே டம்ளர் அளவில் அரை டம்ளருக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதே டம்ளர் அளவில் அரை டம்ளருக்கு மைதாவையும் சேர்த்துட்டுருவோம். எல்லாத்தையும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வறுத்துக்கணும். ரெண்டு மாவும் சேர்ந்து ஒரு டம்ளர்னா அரை டம்ளர் நெய் இருக்கணும். இப்போ பாருங்கள், 3 நிமிஷம் ஆயிருக்கு, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுட்டுருக்கு. இப்போ மொத்தம் 5 நிமிஷத்தில் நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிட்ருக்கு. புறப்புறன்னு மாவு வந்திருக்கு, அதே மாதிரி பபிள்ஸும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்மளது வறுபட்டாச்சுன்னு. இப்போ அதே டம்ளர் அளவில் 1/2 டம்ளருக்கு வெதுவெதுப்பான தண்ணியை விட்டுக்கலாம். கொஞ்சம் வார்ம் வாட்டர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் விட்டுண்டு நல்லா கலந்துருவோம். லோ ஃப்ளேம்லேயே நல்லா கலந்துக்கலாம், கட்டி தட்டாமல் பார்த்துக்கணும். இப்போ இன்னொரு ஒரு 1/2 டம்ளர் விட்டுப்போம். ஒவ்வொரு மாவுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். அப்படி தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 1/4 டம்ளர் கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் விட்டுக்கோங்க. எனக்கு இங்கே 1/2 டம்ளர் கரெக்டாக இருந்தது. வெதுவெதுப்பான தண்ணி கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா கலந்துண்டாச்சு, ஒத்தாப்பில் சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ இது ரெடியாகிருக்கு. இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் சர்க்கரைன்னு கணக்கில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை அவ்வளோ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளருக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சர்க்கரையை சேர்த்துன்ட்டேன் நான், நல்லா கலந்துன்றலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 1 டம்ளர் சர்க்கரையும் சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். கட்டி தட்டிடாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் நான் 1 டம்ளர் ஃபஸ்ட்டு கலந்ததுக்கப்புறம் 2வது டம்ளர் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பேராக சேர்ந்து நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா ஒத்துரு கலரை ஒத்துரு போட்டுன்னு வந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கலந்தாச்சு. இதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது மாதிரி சேர்க்கறதுனால சாஃப்டாக வரும் நம்மளுடைய ஹல்வா. அதுக்கு தான் வாயில் வச்சு அப்படியே வழுக்கிட்டு போகிற அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால தான் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வாசனைக்கு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட ரோஸ் எசன்ஸும் சேர்த்துக்க முடியும். ஃபுட் கலர் எதனா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். க்ரீனோ, ஆரஞ்சோ, எல்லோ எதுவோனா சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கார்னிஷிங்க்கு பாதாம் அண்ட் பிஸ்தா பீசஸை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்ட முந்திரி திராட்சையை கூட வறுத்துண்டு கூட சேர்த்துக்க முடியும். நான் இங்கே சிம்பிளாக செஞ்சுட்டேன். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கே சாப்பிடும் போல் இருக்குல்ல. உடனே போய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டு சி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.